Hi friends, இது உங்கள் கூல் பாய்ஸ் பெயிண்டிங். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஸ்ப்ரே கன் வந்து நம்ம பெயிண்டிங் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கன்னு வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பெயிண்ட்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம தின்னரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மக்க வந்து நல்லா தின்னரை வச்சு வேஸ்ட் வச்சு நல்லா முதல்ல ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா மக்கில் தான் வந்து நமக்கு நிறையா வந்து பெயிண்ட் அதிகமாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணியாச்சுன்னா தான் அடுத்து நம்ம கண்ணில் உள்ள நாசியில் அதில் வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ தான் சீக்கிரமாக குயிக்காக வந்து க்ளீன் பண்ண முடியும். கம்மியாக தின்னரை யூஸ் பண்ணி நம்ம மக்க க்ளீன் பண்ண அப்புறமாக இந்த கொஞ்சம் வேஸ்ட் எடுத்து வச்சுட்டு நாசிலில் அடைச்சி அதே மாதிரி கண்ணை ஏற வந்து விட்டு விட்டு ஓப்பன் பண்ணோம்னா அது வந்து உள்ள நாசிலுக்குள்ளே அந்த கண்ணுக்குள்ளெலாம் இருக்கிறத வந்து ஒரு ப்ரெஷரில் விட்டு விட்டு பண்ணும்போது உள்ளே இருக்கிறதும் கொஞ்சம் க்ளீனாகி வரும். இப்படி க்ளீன் பண்ணும்போது ஒரு 2 to 3 வாட்டிக்கு மேலே கூட 2 வாட்டினாலும் அதே மாதிரி க்ளீன் பண்ணால் கன் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். அப்போ தான் அடுத்த வாட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது பழைய பெயிண்ட் உள்ளே எல்லாமே இருக்கும். அப்போ பெயிண்ட் வந்து நம்ம ஃபினிஷிங்காகிட்டு பெயிண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கன். இதில் இந்த கன்று ஜாயின்ட்டில் வந்து நான் கொஞ்சம் வேஸ்ட் கட்டியிருப்பேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ரஸரில் வரக்கூடிய ஏரில் வந்து கொஞ்சம் காற்று இருக்கும், இந்த தண்ணி இருக்கும், அந்த தண்ணி இந்த சின்ன ஜாயின் வழியாக அப்பப்போ லீக் ஆகும். நம்ம வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணும்போது பெயிண்டில் அந்த சொட்டு பட்டுனா அசிங்கமாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வேஸ்ட் கட்டியிருக்கேன். அதே மாதிரி அதுக்கு ஒரு ஃபில்ட்ரு உண்டு, அது மாட்டியிருக்கிறவங்களுக்கு இது தேவையில்லை. அந்த ஃபில்ட்ரு மாட்டினா தண்ணி அதுக்குள்ளே ஃபில்ட்ரு ஆகி நம்ம அப்பப்போ தேவைக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா நம்ம நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நான் இது இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். அப்புறமா அந்த நாசிலே நம்ம வெளியே இருந்து அந்த மண்டை மட்டும் கழட்டிட்டு உள்ளே நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம இதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு கடைசியாக நம்ம டர்பன் மணன் அந்த மாதிரி ஏதாவது விட்டு ஒருக்கா ஒரு அடி அடிச்சுட்டு வச்சோம்னா உள்ள பார்ட்லாம் வந்து துருப்பிடிக்காமல் இருக்கும். அதுவும் நம்ம வந்து வாட்டர் பெயிண்டெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்டோம்னா உள்ளே இருக்கிற பார்ட்ஸ்லாம் வந்து நாசில் இதெல்லாம் வந்து சில இதில் வந்து துருப்பிடிக்கும். அப்படி அடுத்த வாட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது அப்புறம் கன் சரியாக ஒர்க் ஆகாது. அதனால் நம்ம கடைசியாக க்ளீன் பண்ணி முடித்த அப்புறமா மண்ணெண்ணெய் அப்புறம் டர்பன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியல் வச்சு உள்ளே ஊற்றி நம்ம இன்னொருக்கா அடிச்சிட்டோம்னா அதுக்குள்ளே அந்த கடைசியாக நம்ம அந்த மண்ணெண்ணெய் அந்த டர்பன் வந்து உள்ளே நிற்கிறதுனால கொஞ்சம் திருப்பிடிக்கிறாமல் உள்ளே இருக்கும். அப்போ அடுத்த வாட்டி வந்து நமக்கு ஸ்டக் ஆகாது கன் யூஸ் பண்ணும்போது. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ணிக்கிட்டு ரெண்டாவது இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாலே அந்த கண்ணை வந்து நிறைய நாள் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா சீக்கிரம் நாசம் ஆகிடும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலன்னா. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க.